ஹலோ வெரி ஒன் வெல்கம் டு மை சேனல் ஸோ நம்ம கடைசியாக வந்து இந்த மாதிரி பார்த்துட்டு நம்ம பேரி வந்து ப்ரூஸ் அண்ட் நன்சி சண்டை போட்டுட்டு பட் கடைசியில் பார்த்தா அது வந்து தாமஸ் வைன் நம்ம ப்ரூஸ் வெயின் இறந்துட்டதா அப்படின்னு சொல்லி தாமஸ் வெயின் வந்து சொல்லுவார் ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம் இந்த இடம் வந்து ஃபோலோ வந்து ஒரு ஓஷன் கிட்ட இருக்கு அண்ட் அண்ட் யார் பார்க்குறோம்னா டெத் ஸ்ட்ரோக் ஸோ மாதிரி வந்து நடுக்கடையில் இருக்காரு இதில் வந்து அவர் வந்து பைரட்டாக இருக்கார் ஸோ நம்ம டெஸ்ட்ரோக் வந்து சொல்லுறாரு அங்கே ஏதாவது தகவல் கிடச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லி கற்றேன் இந்த பக்கத்துலேருந்து பேசுகிறாங்க இவனும் சரிப்பட்டு வர மாட்டான்னு தோணுது இவன் பவர்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது பட் ஆனால் இவனை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஆள் சொல்கிறாரு ஸோ அவனுக்கு திரும்ப இந்த மாதிரி ஷாக்கை கொடுத்துப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்ல அவர் வந்து ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க எனக்கு கொன்றாதிங்க அப்படின்னு சொல்லி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இதை வந்து ஷாக்கை வந்து திரும்ப கொடுக்குறாங்க நம்ம நம்ம டெஸ்ட்ரோக் வந்து அங்கே பார்க்குறாரு பார்த்துட்டு அந்த கப்பல் அந்த கப்பலில் ஒரு கொடி தெரியுது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் அவங்க சொல்ல அது வாரில் தான் பக்கத்தில் போங்க அப்படின்னு சொல்லி நம்ம டெஸ்டோக் சொல்கிறாரு ஸோ அந்த கப்பல் பக்கத்தில் போய் பார்த்தா அங்கே இருக்க எல்லாருமே வந்து செத்துருக்காங்க நம்ம டெஸ்டோக் வந்து என்ன நடந்தது இங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு பார்த்தா அங்கே வந்து ஒரு ஆள் வந்து எந்திரிக்கிறாங்க எழுந்தினு வந்து பார்த்ததும் நம்ம டெஸ்டோக் வந்து கீழே விழுந்துடாருப்பா விழுந்துட்டு யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்க நீ எங்களுக்கு எதிரிலாம் இல்லை ஆனால் உங்கள் எல்லாரையும் நாங்கள் கொல்ல போகிறோம் ஓஷன் மாஸ்டர் எங்கள் கதையை முடிச்சிடுது அப்படின்னு சொல்லி நம்மளோட அக்வாமேன் வந்து சொல்ல பின்னாடி வந்து ஓஷன் மாஸ்டர் இருக்காது ஸோ நம்ம அக்வாமோ அக்வாமேனோட பிரதர் தான் வந்து ஓஷன் மாஸ்டர் நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க ஸோ அவர் வந்து இங்கே இருக்க ஓகே பிரதர் அப்படின்னு சொல்லி நம்ம ஓஷன் மாஸ்டர் வந்து சொல்லார் அதோட அங்கே கட் பண்ணி திரும்ப நம்ம பேட்மேன் அண்ட் பேரி சண்டை போடுற இடத்த வந்து காமிக்கிறாங்க ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம பேட்மேன் வந்து அடிக்கடி அடி திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்க மை காட் ஸ்டாப் கண்டி கொஞ்சமாவது நிறுத்தி நீ பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பேரி வந்து சொல்ல அவர் வந்து கேட்கவே இல்லை அப்போது அந்த நைட் க்ரைமில் அதில் உனக்கு பதிலாக ஐ மீன் ஓ மை ஜாஜ் நீ தாமஸ் வெயின் உனக்கு பதிலாக அவன் பையன் செத்துருக்கானா அப்படின்னு சொல்லி இவர் கேட்க அவன் கையை பிடிச்சி பின்னாடி முறுக்கிறாரு முறுக்கி உடைக்க போயிட்டார் நான் இந்த பக்கம் வந்து பார்த்தா இவருக்கு வந்து வலிக்குது தயவு செஞ்சு விடு அப்படின்னு சொல்லி நம்ம பேரி கத்துற ஆல்ரெடி ஒரு பேரலை வந்து உடச்சிட்டாரு என்ன சொன்ன நீ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தாமஸ் வென் வந்து திரும்ப கேட்குறாரு என்னமோ சொன்னியே திரும்ப சொல்லு அப்படின்னு சொல்லி தாமஸ் வென் கேட்க நம்ம பேரி வந்து நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி சொல்ல நான் தான் நான் வந்து எனிமெலாம் கிடையாது நான் தான் ஃப்ளாஷ் எனக்கு தெரியுதே இல்லையா நான் தான் பேரி அலன் எனக்கு உதவி தேவை அப்படின்னு சொல்லி கேட்க நீ தப்பான இடத்துக்கு வந்துட்டடா அப்படின்னு சொல்லி நம்ம பேரியை திரும்ப தூக்கி போட்டு அடிக்கிறார் பேட்மேன் அந்த மாதிரி அவர் வந்து திரும்ப எழுந்ததும் சொல்கிறார் நான் ஏதோ இந்த மாதிரி மிரர் வேர்ல்டில் ட்ராப் ஆகிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவருக்கு வந்து திரும்ப எல்லா மெமரிஸும் வந்து அதாவது இந்த வேர்ல்டில் இருக்க மெமரிஸ் இதுக்கு முன்னாடி இவர் இவர் வரதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்திருக்குமோ அந்த மெமரிஸில் வந்து இவருக்கு வர ஆரம்பிக்கிது இவர் மெமரிஸ் வந்து பழைய மெமரிஸ் கொஞ்சம் மறைஞ்சி இந்த மெமரிஸ் புது மெமரிஸ் வந்து வர ஆரம்பிக்குது ஸோ நம்ம பேரி வந்து ஓ மை கார்டு என்னோட மெமரிஸ்லாம் மாறுது ப்ளீஸ் செஞ்சு நான் சொல்கிறது கேள்லை அப்படின்னு சொல்லி கேட்க நீ ஃபஸ்ட்டு சொன்னியே அது கேட்குற மாதிரி திரும்ப சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம பேரி வந்த கிட்டே வந்து தாமசம்னு சொல்ல என்னோடய மோதிரம் இதில் தான் என்னோடய ஷூட் இருக்குது நான் உனக்கு யாரும் ப்ரூஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவரோட மோதிரத்தை அதில் இருக்க கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணுறாரு அதை ஓப்பன் பண்ணால் தான் அவரோட ஷூட் வரும் ஸோ இந்த மாதிரி அவர் ஓப்பன் பண்ணாதான் அவரோட ஷூட் வந்து வெளியில் விழுது பட் அது பார்த்தா இவரோட இதில் அது வந்து இது என்னோடது இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ யாரோடது அவனை அநேகமாக நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பான் யார் ஏன்னா அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டான் ரொம்ப வேகமாக இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம பேரி வந்து சொல்கிறார் ஸோ நீ என்னமோ சொன்னி அது யார் அப்படின்னு சொல்லி அவர் கேட்க அவன் ஒரு அவன் வந்து ஃப்யூச்சர்லேருந்து வந்தவன் அவன் தான் வந்து என்ன மாதிரியே டுவெண்ட்டி ஃபிஃப்த் சென்ச்சுரியிலேருந்து அவன் அவன் வந்து ரிவர்ஸ் ஃப்ளாஷ் அவனை வந்து அவனே ஜூம்னு சொல்லிப்பான் டாக்டர் ஜூம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் சரி என் பையனுக்கு என் பையனை பற்றி என்னமோ நீ சொன்னியா என்னது அது அப்படின்னு சொல்லி நம்ம வீன் வந்து கேட்க இந்த மாதிரி பேரி வந்து சொல்கிறாரு அந்த நைட் கிரைம் நீங்கள் தேட்டர் ப தேட்டரில் படம் பார்த்துட்டு இந்த மாதிரி வெளில வரும்போது உனக்கு பதிலாக உன் பையன் ஐ மீன் உனக்கு இந்த இதில் இல்லாமல் இந்த இடத்துல வந்து உன் பையனை கொண்டுட்டாங்க அந்த இடத்துல வந்து உன் பையனுக்கு பதிலாக ஒன்று கொண்டுருவாங்க அந்த இடத்துல உன் பையன் வந்து உயிரோடு தான் ஸோ அங்கே பார்த்தா ப்ரூஸ் வைன் தான் வந்து பேட்மேன் பட் ஆனால் இங்கே இங்கே வந்து பார்த்தா நீ தான் வந்து பேட்ஸ்மேனாக இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம பேரி வந்து சொல்கிறாரு ஸோ இவர் வந்து இப்போ பேட்மேன் கேட்டுவிட்டு என் பையன் அங்கே என் பையன் என் பையன் உயிரோடு இருந்தானா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்க ஆன் உயிரோடு தான் இருந்தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கிறான்னு நினைக்கிறேன் நம்ம என்னோட ஜூம் வந்து அவன் டா ரிவர்ஸ் ஃப்ளாஷ் அவன் வந்து என் மேலே ரிவெஞ்ச் எடுக்கிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ என் பையன் உயிரோடு தான் இருந்தானா அப்படின்னு சொல்லி திரும்ப பேட்மேன் வந்து அதே கேட்குறாரு நம்ம பேரி வந்து ஆமாம் அவன் உயிரோடு தான் இருந்தான் தான் வந்து பேட்மேனாக இருந்தாங்க ஆனால் இந்த உனக்கும் அவனுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லார் என் பையன் அப்போ உயிரோடு தான் இருந்தால அவன் அவனுக்கு எதுவுமே ஆவலில்ல அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேன் வந்து திரும்ப திரும்ப அதே கேட்க நான் இப்போ ரிவர்ஸ் ஃப்ளேஷை முடிச்சாதான் உன் பையனை திரும்ப உயிரோடு கொண்டு வர முடியும் பட் ஆனால் நீ இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் பரவாயில்ல என் பையன் உயிரோடு தான் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி நம்ம தாமஸ் வந்து சொல்லார் ஸோ இதுக்கப்புறம் என்னது பார்த்தீங்கன்னா ஸோ உன்னால் இந்த உலகத்தை உண்மையிலே மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி தாமஸ் நீ கேட்க மாற்ற முடியும் பட் ஆனால் அதுக்கு என்னோட ஸ்பீட் பவர் வந்து தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ யார் நீ அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து கேட்குறாங்க யாருன்னு பார்த்தா இந்த மாதிரி நம்ம டிரைவர் நம்ம குழந்தைகள் டிரைவர் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் ஒன்றர் வந்து இருப்பாங்க ஸோ இவர் வந்து இங்கே இருக்கவங்க எல்லோருக்கிட்டையும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நம்மளோட ஒன்றர் வந்து அந்த ரோப்பை வச்சு இழுத்து இவர் வந்து பிடிக்கிறாங்க பிடிச்சி நீ யார் எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்க இந்த மாதிரி ட்ரைவர் வந்து சொல்லார் ப்ளீஸ் என்னை விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க நீ உண்மையை சொல்ல போய் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க இந்த மாதிரி வந்து அவரை வந்து அப்பவும் சொல்லாமலே இருக்கார் அவனை பாருங்களேன் நம்மளோட நம்ம அந்த ட்ரூத் ரோப்பை யூஸ் பண்ணி அவனால் எதுவுமே சொல்ல முடியல இந்த மாதிரி அவன் இந்த மாதிரி யாருமே இருந்தது இல்லை இதுக்கு முன்னாடி லேஸ் ஆஃப் ட்ரூத்துக்கு முன்னாடி எல்லாருமே கண்டிப்பாக தோற்றுடுவாங்க இவன் எப்படி சொல்லாமலே இருக்கான் இன்னும் ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லி ஒண்டர் இன்னும் இருக்கிறாங்க இருக்கி உண்மையை சொல் அப்படின்னு சொல்ல அவர் வந்து ஒருத்த ஒன்றுமே சொல்ல ஆரம்பிச்சிட்றாரு நான் வந்து இந்த மாதிரி என்னோடய பேர் வந்து கொலைநாள் ஸ்டீவ் ட்ரெவர் நான் இங்கே வந்து லூயிஸ் லைனை தெரிய வந்தேன் யார் அந்த லூயிஸ் லைன் அப்படின்னு சொல்லி கேட்க அவன் இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டர் ஸோ அவ வந்து இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து சூப்பர் எமெர்ஜென்டிகளாக நடக்கிற சண்டையை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன் ஸோ அவளை நான் தேடி வந்தேன் அவள் வந்து அக்வா அக்வாமன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக போனான் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம டிரைவர் வந்து நம்ம வண்டரமாட்டேன் சொல்ல எனக்கு இப்போ லூயிஸ் லேன் வேணும் அவள் நீ தான் பிடிச்சி வர போகிற அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம டிரைவர் வந்து அப்படியே ஒரு மாதிரி பயந்து போய் பார்க்குறாரு ஸோ அதாவது கட் பண்ணிட்டு திரும்ப இந்த பக்கம் காமிக்கிறாங்க சரி சரி இந்த கெமிக்கல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ளாஷ் கேட்க அது ரைட் சைடில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேன் சொல்கிறாரு ஸோ நீ என்ன சொல்கிற இப்போ இந்த சேரில் வந்து மின்னல் அடிக்கும் இந்த கெமிக்கல்ஸ்லாம் அவன் பக்கத்தில் இருக்கும் அப்புறமா ரெண்டும் ஆகும் ஆகும்போது நீ ஸ்பீடாக போவியா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் மொதல் தடவை அப்படி தான் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பேரி வந்து சொல்கிறார் அப்படி நடக்கிறதுலாம் வாய்ப்பே இல்லை சுத்த பைத்திக்காக அது மட்டும் இல்லாமல் இடி ஒரே இடத்துல ரெண்டு தடவை இடிக்காது ஏதோ ஒரு தடவை இங்கே இடிச்சிதுன்னு சொன்னேன் அதுக்காக திரும்பி இங்கே இடத்துல சேர போட அப்படின்னு சொல்லி சொல்ல அதெல்லாம் மிச்சவங்களுக்கு தான் இடி இடிக்காது உனக்கு வந்து எதுவுமே தெரியல சயின்ஸை பற்றி இன்னும் அப்படின்னு சொல்லி நம்ம பேரி வந்து தாமஸ் வேண்ட சொல்கிறாரு சொன்னதுக்கப்புறமா இந்த மாதிரி தலையில் இதை மாட்டிட்டு இப்போ பாரு என்னோடய பவர் இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆக போகுது பாரு அப்படின்னு சொல்லி அதை வந்து ஆன் பண்ணேன் அந்த இடத்துல வந்து இடி இடிக்குது பட்டனாக மாறிடுச்சு என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளாஷுக்கு பவர் கிடைக்கல அவர் வந்து தீஞ்சிடுறாரு உடம்பு ஃபுல்லாக காயம் அந்த உடம்பு ஃபுல்லாக தேஞ்சிடுறாரு இடிப்பட்டு பிகாஸ் அவருக்கு வாட்டி பவர் கிடைக்கல அண்ட் அடுத்து ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த விஷயம் பார்க்கலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கரைப் பண்ணிவிங்க அண்ட் எத்தனை பேர் ஃப்ளஷ் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி கேள்வி கண்ட் பண்ணுங்க ஃப்ளாஷ் பாயிண்ட் அண்ட் ஃப்ளாஷ் ஷேரஸ் எத்தனை பேர் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் குடிச்சுருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களோட டிசி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்க ஒரு அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்